ஹலோ நான் வந்து இந்த ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வாங்கி கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது ஸ்டில் என்னோட பேட்டரி எழுத்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ எப்படி பேட்டரி எழுத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் நிறைய பேர் புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க வாங்கி ஒரே மாதத்துலேயே மூணு பர்சன்டேஜ் இறங்கிடுச்சு ரெண்டு மாதத்துலேயே அஞ்சு பர்சன்ட் இறங்கிடுச்சு என் ஃபோனோட பேட்டரி போயிடுச்சா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு ஆல்ரெடி இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இந்த பேட்டரி எப்படி சேவ் பண்ணுறது ஆப்டிமைஸ்ட் பேட்டரி சார்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்பிள் சைட்லேருந்தே நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்த பற்றியும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் உங்கள் ஐஃபோன் பேட்டரி பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸோ ஆறாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு ஆப்பிள் ஒரு நியூஸ் விடுறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஓஎஸ் தேர்ட்டின்லேருந்தே இந்த ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பேட்டரி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பேட்டரி அப்படின்றது வந்து கெமிக்கல் தான் இருக்கு உள்ள ஸோ நீங்கள் வந்து ஃபோன் வாங்கினதுலேருந்து இல்லை ஃபோன் தயாரித்ததுலேருந்தே அந்த பேட்டரி வந்து அதில் தான் இருக்குது ஸோ அதுக்கு கெமிக்கலி வந்து ஏஜ் ஆகினே போனால் இந்த சார்ஜ் ஓல்டு பண்ணுற கெப்பாசிட்டி வந்து குறையும் சப்போஸ் ஒரு ஒரு வருஷமாக இந்த ஃபோன் வந்து ஹீட்லேயோ இல்லை வந்து நம்ம ரிப்பீட்டடாக சார்ஜ் போகிறனால அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் வந்து அதால் ஏற்றுக்க முடியும் அதால் ஹோல்ட் பண்ண முடியும்னா அது வந்து ஒரு வருஷம் கழித்து நிறையா வாட்டி சார்ஜ் பண்ணனால சன்லைட்டில் படுறனால ஹீட் ஆகிறனால அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால இந்த சார்ஜோட கெப்பாசிட்டி வந்து நைன்ட்டியாக குறையும் இல்லை எயிட்டியாக குறையும் அது வந்து ஒரு வகையாக குறைஞ்சினே வரும் இது வந்து லித்தியமயான் பேட்டரியோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் மூலமாகவே கண்டுபிடிச்சி எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறோம் ஸோ தட் ஒரு லெவலுக்கு மேலே குறஞ்சா நீங்கள் வந்து பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் சிம்பிள் இது வந்து இந்த ஐஃபோனில் மட்டும் இல்லைங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயும் நடக்குது அதை இவ்வளோ நாள் சொல்லலை இப்போ ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க அது உள்ள பேட்ரி அதுக்குள்ளே பேட்டரி ஹெல்த் அண்ட் சார்ஜிங் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அதில் போயிட்டு மேக்சிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு நீங்கள் ஒன்று காமிக்குது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ இருக்குது இப்போ நான் வந்து புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கேன் ஹண்ட்ரட் இருக்கும் இது வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு அது நைன்ட்டி ஃபைவ் ஆகிடும் ஒரு வருஷம் கழிச்சு அது நைன்ட்டி ஆகிடும் இது வந்து ஃபிக்சட் நம்பர் கிடையாது ஏன்னா அவங்க அவங்க யூஸ் பண்ணுற ஃபோனு யூஸ் பண்ணுற மெத்தடு எந்த என்வரான்மெண்டில் யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விதத்துலேயும் மாறும் இப்போ சப்போஸ் ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரெண்டு மெயின் விதத்தினாலும் எஃபெக்ட் ஆகும் ஒன்று வந்து ஹீட் ஆகிறதுனால இன்னொன்று வந்து இந்த பேட்ரி சார்ஜ் ஆகிறதுனால ஹீட் ஆகிறத வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து அது டிசைட் பண்ணி அது வந்து நடந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணுற விதம் மூலமாகவும் இந்த கெமிக்கல் வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சார்ஜ் பண்ணுற இதெல்லாம் நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சி விட்டது தான் வந்து இந்த ஆப்டிமைஸ்டு பேட்ரி சார்ஜிங் அப்படின்றது ஓகே இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இன் ஆப்பிள் ஐஃபோன்ஸ் ஐஓஎஸ் தேர்ட்டின்லேருந்து விட்டுருக்காங்க இப்போ நீங்கள் அதை வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கினீங்கன்னா இந்த சார்ஜிங் ஆப்டிமைசேஷனில் ஆப்டிமைஸ்டு பேட்ரி சார்ஜிங் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும் இது வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் லிமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு அதை பற்றி நான் கூடிய சீக்கிரத்தில் பேசுகிறேன் இப்போ இந்த ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங்னா என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ ஆப்பிள் என்ன பண்ணுறாங்க தினமும் நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ண போகிறீங்க ஓகே அவங்க வந்து தினமும் நீங்கள் டேரெக்டாக எடுத்தோன்னே ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ண வந்து விடலை மற்ற ஃபோன்ஸ் மாதிரி அவங்க வந்து எயிட்டியில் வந்து லிமிட் பண்ணுறாங்க ஏன் லிமிட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வாட்டியும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பண்ணால் பேட்டரிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து கம்மியாகும் எப்போயாவது வந்து பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எயிட்டிக்கு மேலே ஹண்ட்ரட் சார்ஜ் ஆகணும்னா ஸ்லோவாக தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ண விடுவோம் அதுதான் பேட்டரிக்கு நல்லதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆப்டிமைஸ் பேட்ரி சார்ஜிங் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எயிட்டிக்கு மேலே ஆவ போகிற சார்ஜ் வந்து ஆகி தான் வந்து ஹண்ட்ரட் ஆகும் சரி இப்போது வந்து இது எப்படி வந்து ஆகும் பட் சம்டைம்ஸ் எனக்கு ஃபாஸ்ட் ஆகுதுன்னா இதுக்கு பெரிய ப்ராசஸ் ஒன்று இருக்குது இப்போ நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனு நைட்டு பத்து மணிக்கு சார்ஜ் போட்டு காலையில் எட்டு மணிக்கு எடுத்து யூஸ் பண்ணுறீங்க ஆப்பிள் வந்து இதில் மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபோன்லேயே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் தினமும் வந்து பத்து மணிக்கு சார்ஜ் போட்டு காலை எட்டு மணிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இது என்ன ஆகும்னா பத்துலேருந்து ஒரு பதினொன்றரை வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜீரோலேருந்து எயிட்டி பர்சன்ட் சார்ஜ் ஆகிடும் மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பொறுமையாக ஆகிட்டு இருக்கும் எப்போ முடியும் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெய்லி எட்டு மணிக்கு எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்ற பேட்டனை வந்து அது கண்டுபிடிச்சிச்சு ஸோ ஒரு ஏழு நாற்பத்தஞ்சுக்கா ஓப்பன் பண்ணி சார்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் இது வந்து ஆப்பிள் வந்து பண்ணுறாங்க மிஷின் லேர்னிங் மூலமாக நாங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் தினம் தினம் யூஸ் பண்ணுற பேட்டனை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இது வேலை செய்யணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க மூணு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க ப்ரைவசி செக்யூரிட்டின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே லொக்கேஷன் சர்வீஸ் வந்து டர்ன் ஆன் பண்ணும் ஏன்னா இது வந்து உங்கள் வீட்டு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கேயே சார்ஜ் ஆகுது அப் அந்த பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கலாம் ஸோ வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் லொக்கேஷன் சர்வீஸ் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா செட்டிங்ஸில் ப்ரைவை அண்ட் செக்யூரிட்டியில் லொக்கேஷன் சர்வீஸ் உள்ள மறுபடியும் சிஸ்டம் சர்வீஸ் உள்ள சிஸ்டம் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் பார்த்தணும் இப்போ இந்த லொக்கேஷன் சர்வீஸ் உள்ள போயிட்டு கீழே வந்தீங்கன்னா சிஸ்டம் சர்வீசஸ் இருக்கும் அது உள்ள போயிட்டு சிஸ்டம் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் ஸோ இங்கே கீழே சிஸ்டம் கஸ்டமைசேஷன் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கணும் ஆல்சோ இந்த சிக்னிஃபிகண்ட் லொக்கேஷனையும் நீங்கள் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கணுன்றது தான் தேர்ட் பாயிண்ட் ஸோ தேர்டு பாயிண்ட் படி நீங்கள் இந்த மூணும் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து இந்த ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங் ஆன் பண்ணால் அந்த பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும் இதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னா ஃபோர்டீன் டேஸ் தேவைப்படும் இல்லைச்சே நீங்கள் புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டே சார்ஜ் போகிறேன் என்னடா எயிட்டிமெல் ஆகுது இது ஆன் பண்ணிருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இது ஒர்க் ஆகாது ஃபோர்டீன் டேஸ் தேவை உங்கள் ஐஃபோனில் இந்த ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங்க்கு தேவையான இந்த பேட்டர்ன் ரீட் பண்ண நீங்கள் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஃபோனுன்றத ரீட் பண்ண ஓகே இதுதான் ஃபஸ்ட் மெத்தட் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பேட்டரி வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் ஆகிடும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பே ஆப்டிமைஸ் பேட்டரி சார்ஜிங் ஆன் பண்ணிட்டீங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லெட்ஸே பத்து மணிக்கு சார்ஜ் போடுறீங்க அது வந்து சொல்லுது ஒன்றரை மணிக்கு வந்து உங்களோட சார்ஜ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை வந்து நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் ஏதோ ட்ரிப் போகிறீங்க டக்குன்னு சார்ஜ் ஆகுனால் அதை கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் கொடுத்துடலாம் அப்போ மட்டும் டர்ன் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி இதுவும் இருக்குது நீங்கள் நார்மலாக இந்த செட்டிங்ஸில் போய்ட்டும் நீங்கள் உங்களால் வந்து டேர்ன் ஆஃப் பண்ண முடியும் நன் அப்படின்ற இது கொடுத்துட்டிங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்பிள் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ண இப்போ நீங்கள் ஒரு நாலு வருஷம் தான் ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறேன் நாலு வருஷமே சூப்பராக வரணும்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனால இந்த பேட்டரி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகிறதுனால கண்டிப்பாக பேட்டரி அஃபெக்ட் ஆகும் ஸோ ஹீட் எப்பெல்லாம் ஆனால் நீங்க சார்ஜ் போட்டுனே ஃபோன் யூஸ் பண்ணிணா ஹீட் ஆகும் அதை வந்து சார்ஜ் போட்டுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்க பேட்டரி வந்து சீக்கிரமாக இறங்கிடும் அண்ட் ஹீட் ஆகிறதுனால இறங்கிடும் ஸோ உங்க ஃபோனை வந்து முக்கால்வாசி நீங்க வந்து கூல் பண்ற மாதிரி தான் வச்சுக்கணும் இது இல்லாமல் எப்பயாவது ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் விளாட்னா ஆகும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அது வந்து ஆகலாம் ஆகாமையும் போகலாம் ஏன்னா கேம் விளையாடும் போது உங்க ப்ராசஸர்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணப்படுது அதனால வந்து உங்க ஃபோன் வந்து ஹீட் ஆகுது அதனால போகுது இப்போ லட்சே நான் வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டேன் ப்ரோ நான் வந்து கேம் விளையாடலாமா எல்லாரும் பேட்டரி ஹெல்த் குறைஞ்சிருமே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கேம் விளாட்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ண தான் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த ஃபோன் வாங்கிட்டு நான் பேட்டரிக்காக விளாடாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க விளையாடுங்க எயிட்டிலேருந்து டுவெண்ட்டி பர்சென்டேஜ் குள்ளே வச்சுக்கோங்க சார்ஜ் போட்டுன்னே விளாடாதீங்க ஃபோன் ஹீட் ஆகிற மாதிரி இருந்தால் அது பிரைட்னஸ் குறைச்சி அந்த மாதிரி வந்து இது பண்ணி ஸோ ஐ பிரைட்னஸ்ல யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகும் ஸோ அப்போ ப்ரைட்னஸ் குறைச்சி அந்த ஹீட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா போதும் அதுக்காக கேம் இல்லாடனா பேட்டரி குறையுன்றது வந்து அது ஹீட் ஆகிறனால பேட்டரி குறையுது இவ்வளோதான் விஷயம் ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா விளாடுங்க ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து ஐஃபோன் தேர்ட்டி பேட்டரி டெஸ்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே அதை வந்து ஜீரோக்கு விட்டுருவேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹீட் ஆகட்டும் அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணி யூயர்ஸாக யூஸ் பண்ணுவேன் இப்போ கூட எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த ஐஃபோன் தேர்ட்டின் ஃபுல் டைம் வந்து நான் ஹீட் ஆகி எதோ சார்ஜர் சிக்ஸ்டி செவன் வாட் சார்ஜர்லலாம் போட்டு அந்த மாதிரிலாம் நான் வந்து யூஸ் பண்ணியுமே எனக்கு வந்து எயிட்டி சிக்ஸ் டு எயிட்டி செவன் பர்சன்டேஜ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு இயர் ஆனால் தான் வந்து இந்த எயிட்டி பர்சன்டேஜ்குள்ளே வந்து பேட்டரி வரும் அப்புறம் வந்து நீங்கள் மாற்றிக்கணும் ஆப்பிள் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கீழே வந்தால் நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேட்டரி ஹெல்த் எயிட்டி பர்சன்டேஜ் ஒன் இயர்க்குள்ளே வந்துருச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் சைக்கிள்ஸ்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ ஐஃபோன் ஃபிஃப்டீன் அப்படின்னு வந்தபோது நீங்கள் செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் சைக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறாங்க ஸோ அந்த சார்ஜ் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எழுபத்தி நாலு இருக்குது ஸோ நான் வந்து ஃபோன் வாங்கி ரெண்டு மாசத்துல எழுபத்தி நாலு சார்ஜ் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் ஒன் இயர்க்குள்ளே ஐநூறு சார்ஜ் சைக்கிள் யூஸ் பண்ணணும் அது இல்லாமல் எனக்கு பேட்டரி எயிட்டி கீழே போச்சுன்னா ஆப்பிளே ஃப்ரீயாக வந்து நமக்கு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தந்து போவாங்க எந்த விதமான பிரச்சினையும் இல்லை நீங்கள் ஆப்பிள் கேர் பிளஸ் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ இந்த ஒன் சார்ஜ் சைக்கிள் அப்படின்றது வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து ஒன் சார்ஜ் சைக்கிள் இப்போ நீங்கள் ஜீரோ டூ ஹண்ட்ரட் போட்டுட்டு ஃபிஃப்டி இறக்கிட்டு மறுபடியும் சார்ஜ் போட்டு மறுபடியும் ஃபிஃப்டி இறக்குனாலும் அதுவும் ஒன் சார்ஜ் சைக்கிள் தான் கணக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் சைக்கிள் தான் அவங்க வந்து அதெல்லாம் வச்சு தான் அந்த கேல்குலேஷன்ஸ் போடுறாங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோன் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த ஆப்டிமைஸ்ட் பேட்டரி சார்ஜிங் வந்து ஆன் பண்ணிடுங்க ஒரு ஃபோர்டீன் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அது அந்த லாஜிக்ஸ்லாம் ரீட் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து பார்த்துக்கோம் நாலாவது வந்து தேர்ட் பார்ட்டி சார்ஜஸில் சார்ஜ் போடாதீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்பிள் வயஸில் யூஸ் பண்ணி சார்ஜ் போடுங்க ஒன்லி ஆப்பிள் கேபிள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை ரொம்ப காசு பட்ஜெட்டாக ஆகிற ப்ரோ கேபிள் என்னோட ஒரிஜினல் கேபிள் எதுவாகிடுச்சுன்னா எம்எஃப்ஐ சர்ட்டிஃபைடு கேபிள்னு விற்கிறாங்க அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் அண்ட் டுவெண்ட்டி வாட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுங்க ஃபார் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த மாதிரி நார்மல் ஃபிஃப்டீன் அதுக்கெலாம் ஃபிஃப்டீன் ப்ரோ அண்ட் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் வாட் அண்ட் டுவெண்ட்டி செவன் வாட் ரெஸ்பெக்டிவ்லி வந்து சார்ஜ் அக்செப்ட் பண்ணும் ஸோ அதுக்கு வேணா தேர்ட்டி வாட் சார்ஜர் யூஸ் பண்ணலாம் பட் அதுக்கும் என் பேட்டரிலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் இந்த ட்வெண்ட்டி வாட் அந்த ஆப்பிளோட ஒரிஜினல் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வேறு ஸ்பைஜன் போடுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன்னா இந்த பேட்டரி பற்றி கவலை யூஸ் பண்ணிக்கோங்க பட் ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணுறது தான் நான் எப்பவுமே ரெக்கமெண்டட் முடிஞ்சாலோ ஒரிஜினல் கேபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இது எல்லாமே பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேட்டரி வந்து ரொம்ப நாள் வந்துடும் இப்போ நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லேருந்து கீழே வந்தோன்னே மேபி ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஒரு ஃபுல் வீடியோவோ இதை பற்றி போடுறேன் இந்த வீடியோவை வந்து நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க லைக் பண்ணுங்கள் நிறையா வியூஸ் வந்துச்சேன் இதை பற்றி டீட்டெயில் தான் பேசலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்றே ஒன்று பார்த்துக்க வேண்டியது வந்து இந்த சார்ஜிங் பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க ஃபாரின் யூடியூபர்ஸ் மாதிரி ஆப்பிள் வந்து பெருசாக மென்ஷன் பண்ணதில்லை வந்து எயிட்டிக்கு மேலே சார்ஜ் பண்ணாதீங்க அது வந்து அந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஆன் பண்ணிங்கன்னா அது பார்த்துக்கு போகுது ஸோ அதை விட்டுருங்க பட் டுவெண்ட்டிக்கு கீழே யூஸ் பண்ணாதீங்க லோ பேட்டரியில் ஃபோனை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அந்த பேட்டரிக்கு வந்து ஹார்ம்ஃபுல் ஸோ நீங்கள் வந்து தேர்ட்டிக்கு கீழே முடிஞ்சாலும் யூஸ் பண்ணாதீங்க பட் ரொம்ப முடியலன்னா டுவெண்ட்டி கீழே யூஸ் பண்ணாதீங்க ஸோ டுவெண்ட்டி டு எயிட்டி டுவெண்ட்டி டு எயிட்டி இந்த சைக்கிளே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி ஹெல்த் ரொம்ப வரும் இது எல்லாமே எனக்கு தேவையில்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மாட்டை ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள் எயிட்டி கீழே போட்டோம் ஐஃபோன் தேர்ட்டீன் ஃபோர்டின்குலாம் அரௌண்டு செவன் தௌசண்ட் சம்திங் தான் இமேஜினில் வந்து சொன்னாங்க அரௌண்ட் செவன் தௌசண்ட் பட் நான் வேறு கடையில் கேட்கும் போது அவங்க நைன் தௌசண்ட் சம்திங் சொல்கிறாங்க இது வந்து நான் சென்னையில் கேட்ட ரேட்டு ஸோ இந்த சர்வீஸ் சென்டர் இமேஜின் அந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் அரௌண்ட் செவன் தௌசண்ட்க்கே பேட்டரி மாத்துறாங்க ஒரு டூ இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுங்கள் அது பேட்டரி குறைஞ்சோடனே நீங்கள் மாற்றிக்கோங்க இது வந்து ஆப்பிள் வந்து மாற்றியே ஆகணும்னு சொல்லலை நாங்கள் வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் உங்கள் பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து இது பண்ணுறதுக்காக தான் மற்றபடி நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஃபோன் நல்லா இருந்தால் மாற்றல போது நீங்கள் ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து மாற்றிட்டிங்கன்னா மறுபடியும் புதுசாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எழுத்து வந்து போது புதுசாக ஃபோன் வாங்கும்போது சார்ஜ் நிற்கிற மாதிரி ஆகிடும் ஸோ பேட்டரி பற்றி பெருசாக உரி பண்ணாதீங்க ஃபோன் வாங்கினது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸோ அதை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க இப்போ ஃபிஃப்டின் சீரிஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆப்டிமைசேஷன் ஒரு ஏரியா இருக்குது அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் லிமிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எயிட்டி பர்சன்டேஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டின் சீரிஸ்க்கு மட்டும் ஸ்பெசிகாக கொடுத்துருக்காங்க அது மற்ற சீரிஸ் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல அது ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர் தான் இப்போ நீங்கள் லட்சு அதை கிளிக் பண்ணிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் மேலே அது சார்ஜ் சார்ஜே ஆகாம பாத்துக்கும் அதுதான் வந்து ஆப்பிள் சொல்றாங்க அது சம்டைம்ஸ் அது கிளிக் பண்ணி எனக்கு ஹண்ட்ரட் ஆகுது ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க போனை வந்து அடிக்கடிக்கு நீ டீட்டெயிலே இது பண்ணக்கூடாது எப்பயாவது அக்கேஷனலி ஹண்ட்ரடுக்கு போனோம் அதையும் நாங்கள் டேக் கேர் பண்ணிப்போம் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு வந்து அடிக்கடிக்கு போவோம் அப்படின்னு இங்கே போட்டாங்க கேஷ்னலாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணோம் பட் மோஸ்ட்டாக வந்து எயிட்டி பர்சன்டேஜில் வச்சுப்போம் அதெல்லாம் அவங்களோட சார்ஜிங் பேட்டர்ன்ஸ் அவங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சது அது கிட்ட விட்டுருங்க அது ஆன் பண்ணி விடுறது மட்டும் தான் நம்ம வேலை ஸோ எய்தர் நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே ஆன் பண்ண வேணா என் பேட்டரி இன்னும் சேஃபாக இருந்தால் அது கூட பண்ணிக்கோங்க இல்லை இந்த எப்போ போல் மற்ற எல்லா ஃபோன்ஸுக்கு இருக்க மாதிரி ஆப்டிமைஸ்ட் பேட்டரி சார்ஜிங்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பண்ணாலே உங்கள் பேட்டரி வந்து ஆல்மோஸ்ட் நின்றும் எதை பற்றி யோசிக்காதீங்க ஃபோனை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாராக ஐஃபோன் வச்சுருந்தாங்கன்னா பேட்டரி பற்றி தெரிஞ்சுங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சி யூனை நியூ வீடியோ நம்ம வந்து ஃபிஃப்டி கே வந்து சூன் ரீச் ஆக போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ பாய் பாய்